என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய உழைப்பை பயன்படுத்திக்கிறாங்க, சொல்லப்போனால் என்னுடைய உழைப்பை திருடுறாங்க, அதனால தான் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை உங்களுக்கானது. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு முறை காட்டு வழியே ரெண்டு துறவிகள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது அதில் ஒரு துறவி வந்து ஒரு தேன்கூடை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, பார்த்தீங்களா தேனி வந்து எவ்வளோ அழகாக இந்த தேன்கூடை கட்டுது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதனுடைய உழைப்பை போட்டு இந்த தேன்கூடை கட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் நின்றுட்டு அந்த தேன்கூடிலேருந்து தேன் எடுத்துகிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு அந்த துறவி மறுபடியும் சொன்னார், பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனி வந்து தேனை பல மலர்கள்லேருந்து சேகரிச்சுட்டு வந்து இந்த தேன்கூடில் சேர்க்குது, அந்த தேனை வந்து அதனுடைய உழைப்பை வந்து இந்த மனிதன் திருடுறான் பார்த்தீங்களா, இதனால் அந்த தேனி எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு. அதுக்கு அவர் கூட வந்த இன்னொரு துறவி சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த தேனி வந்து இதுக்காக வருத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த இன்னொரு துறவி ஆச்சரியம் அடைஞ்சு, அது எப்படி சொல்கிறீங்க, அதனுடைய உழைப்பையே திருடுறாங்க, அப்புறம் எப்படி அந்த தேனி வருத்தப்படாமல் இருக்கும் அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொன்ன துறவி சொல்கிறாரு, நம்முடைய மனிதர்கள் அதனுடைய உழைப்பை வந்து திருடுறாங்க உண்மைதான், ஆனால் நம்முடைய மனிதர்களால் அந்த தேனி மலர்கள்லேருந்து தேன் எடுக்கிற திறமையை ஒரு நாளும் அந்த தேனிக்கிட்ட இருந்து அவங்க திருட முடியாது. அந்த தேனியுடைய உழைப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர அந்த தேனியுடைய திறமையை ஒரு நாளும் நம்ம மனிதர்களால் திருட முடியாது. அதனால் தன்னுடைய உழைப்பு திருடப்பட்டாலும் தன்னுடைய மலர்லேருந்து தேன் எடுக்கிற அந்த திறமை தாங்கிட்ட இருக்குன்னு நினச்சி அந்த தேனி சந்தோஷப்படுமே ஒழிய தன்னுடைய உழைப்பு திருட்டு போனதுக்கு ஒரு நாளும் அந்த தேனி வந்து வருத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம கூட பழகிறவங்க நம்மளுடைய உழைப்பை பயன்படுத்திப்பாங்க, சொல்லப்போனால் நம்முடைய உழைப்பை திருடக்கூட செய்வாங்க. ஆனால் ஒரு நாளும் அவங்களால நம்முடைய திறமையை நம்மக்கிட்ட இருந்து திருடவே முடியாது. இதை ஒன்று மட்டும் நம்ம மனசில் எப்பயுமே வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உழைப்பு திருடு போகலாம், ஆனால் நம்முடைய திறமையை ஒரு நாளும் யாராலையும் திருடவே முடியாது. அந்த திறமையை நாம் படிப்படியாக வளர்த்துக்கிட்டு அந்த திறமையை நம்ம இன்னும் மெருகத்திட்டே போனால் அந்த தேனி மலர்கள்லேருந்து எப்படி தேனெடுக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் பல சாதனைகள் புரியலாம். நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்முடைய உழைப்பை தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்திக்கலாம் அல்லது திருடக்கூட செய்யலாம். ஆனால் அதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாமளே முடக்கிக்காம அந்த தேனி எப்படி தன்னுடைய உழைப்பு திருடு போனாலும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய திறமையை மெருகேற்றிக்கிட்டு ஒரு தேன்கூடில் தேன் சேர்க்குதோ அதே மாதிரி நாமளும் நம்முடைய உழைப்பு திருடு போகிறத பற்றிலாம் கவலைப்படாமல் நம்முடைய திறமையை மெருகத்திட்டே போனால் அந்த தேனி தன்னுடைய தேன்கூட்டில் எப்படி தேன் சேர்த்துச்சோ அதே போல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் பல இனிமையான தருணங்களை சேகரிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பை யாரோ பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லை திருடிட்டாங்கன்னு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடக்கிக்காம உங்களுடைய திறமையை மெருகத்திட்டே போனால் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆகலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி நிறைய குட்டி கதைகள் சொல்லியிருக்கேன், அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உழைப்பு பறிவோயிருச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் மறக்காமல் இந்த கதையை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன்.